வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மின்ட் புலாவ் ஆர் புதினா புலாவ். இது ரொம்ப ஈஸியான ஒரு ஒன் பாட் மீல் அண்ட் லஞ்ச் பாக்ஸ்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதை எப்படி பண்ணலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு 1 1/4 கப் பாஸ்மதி அரிசியை 2 கப்ஸ் வாட்டரில் வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிறோம். ஒரு மிக்சியில் வந்து 1/4 கப் புதினா இலை, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக ஒரு 10 இலை போல் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து 1/4 கப் கொத்தமல்லி இலை, அதோடு வந்து 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு. உங்களுக்கு வேணும்னா இன்னொன்று கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுண்டு 2 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறோம். இதோடு வந்து 2 நீளமாக நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறோம். இந்த வெங்காயம் இப்போ வதங்கட்டும். இதுக்கு 2 கொஞ்சமாக லேசாக உப்பு போட்டு இந்த வெங்காயத்தை வந்து வதக்கலாம். நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸோ இது சீக்கிரமாக வதங்கிடும். இது இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி சாஃப்டாக ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் அரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்க போகிறோம். இந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம இதை வந்து 1 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இதில் ஒரே 1 பல் பூண்டு 1 துண்டு இஞ்சி கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து 1/4 கப் வந்து பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். பச்சை பட்டாணி ஆப்ஷனல் தான், வேண்டான்னா சேர்த்துக்க வேண்டாம். இல்லைன்னா பச்சை பட்டாணி, கேரட்லாம் கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கரம் மசாலா இதோடலாம் சேர்த்து இதை வந்து நல்லா 1 நிமிஷம் வதக்கிட்டு இதில் வந்து நம்ம ஊற வச்ச அரிசி இருக்கு இல்லையா, 1/4 கப் அரிசியை வந்து 2 கப் தண்ணியில் ஊற வச்சுருந்தோம். அந்த அரிசி தண்ணியோடு சேர்த்து இதில் நம்ம போட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இதை நல்லா 1 வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரை மூடி வச்சிடலாம். மூடிட்டு 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஆஃப் பண்ண போகிறோம். ஒரு மாதிரி நார்மல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வந்தால் போதும். இப்போ நம்ம வந்து இந்த புதினா புலாவுக்கு வந்து நம்ம கரம் மசாலா வந்து சேர்த்துருக்கோம், பொடி சேர்த்துருக்கோம். அப்படி உங்களுக்கு வேணும்னா வந்து இந்த ஏலக்காய், கிராம்பு அந்த மாதிரி எண்ணெயிலே கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு குக்கர் ரிலீஸ் ஆகி நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணிடுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஜென்டலாக இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப வந்து போட்டு மேஷ் பண்ணுற மாதிரி கலக்க வேண்டாம். லேசாக சைட்லேருந்து எடுத்து விட்டு கிளறினோன்னா உதிர உதிராக நம்மளுக்கு புதினா புலாவ் ரெடி ஆகிடுது. இதுக்கு வந்து நம்ம வெறும் ரைத்தாவோடையும் சர்வ் பண்ணலாம், 1 பன்னீர் பட்டர் மசாலாவோடையும் சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வந்து இதை வந்து நீங்கள் சாப்பிடலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.